வெல்கம் டு சென்னை கார்டன் அண்ட் டெக்கார். நான் உங்கள் ரித்தி ஷர்வானிகா. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற பிளான்ட் ஒரு ஹேங்கிங் பிளான்ட். எனக்கு ஹேங்கிங் பிளான்ட்ஸ்லாம் நார்மலாக ரொம்ப பிடிக்கும். இந்த ஹேங்கிங் பிளான்ட்டை வந்து நான் ஸ்டேர்கேஸ் டெக்கரேஷன்ஸ்க்குமே யூஸ் பண்ணியிருந்தேன். நம்ம இப்போ பார்க்க போகிற பிளான்ட் வாண்டரிங் ஜூ. இதுதான் வாண்டரிங் ஜூ. வாண்டரிங் ஜூக்கு இன்னொரு பேரும் இருக்குது. இந்த வாண்டரிங் ஜூவோட இன்னொரு பேர் வந்து இன்ச் பிளான்ட். இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இது பார்க்குறதுக்கு அந்த கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டும். அதில் ஒரு இலையிலேயே அத்தனை கலர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இது பாருங்கள், இந்த சைட் ஃபுல்லாக டார்க்காக ஒரு லாவெண்டர் கலரில் இருக்குது. ஆனால் இதோட ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது பர்பிள் ஷேடில் மட்டும்தான் தெரியுது. இது நான் வச்சுருக்க வாண்டரிங் ஜூவோட ஒரு வெரைட்டி. ஆனால் இதில் ஃப்ரண்ட்டில் ஆக்சுவலி ஸ்ட்ரிப்ஸ் இருக்கும். இந்த வாண்டரிங் ஜூவோட நேச்சுரல் கலர் எப்படி இருக்கும் நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது ஒரு க்ரீன் கலர் ஷேட்லேயும் ஒயிட் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கிற மாதிரியும் இருக்குது. இதில் நடுவில் நடுவில் பர்பிள் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். பேக் சைடில் கம்ப்ளீட்டாக இது பர்பிள் தான். இதுதான் இதோட நேச்சுரல் கலர். இது இந்த மாதிரி இது ஆயிடுச்சுன்னா இது வந்து ஓவர் சன்லைட்டால் இந்த மாதிரி ஆகுது. பட் நீங்கள் இது இன்டோரில் இப்போ நான் இதை கொண்டு போய் வச்சுன்னா இது கொஞ்சம் நாளில் இது கம்ப்ளீட்டாக க்ரீன் கலரில் மாற ஆரம்பிச்சிடும். ஸோ இது நான் அவுட்டோரில் பிரைட் சன்லைட்டில் வச்சேன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக பர்பிள் கலரில் தெரிய ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இப்போ இந்த இலையில் பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டு பர்பிள் கலரில் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இது இப்படி இருக்கும் போது இது ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ பாருங்கள், இது வந்து நான் வச்சுருக்க இன்னொரு வாண்டரிங் ஜூ. இதோட இது வெரைட்டி இதாக எனக்கு இது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஏன்னா இது வந்து கிளிட்டர் ஷேட் கலந்த மாதிரி இருக்குது. இந்த ஒரு இலையிலுமே கிளிட்டர் இருக்கும், கிளிட்டர் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அது அதோட மாய்ஸ்சர் இது தான். அது இது பாருங்கள், இதுவும் பேக் சைடில் கம்ப்ளீட்டாக பர்பிள் தான். இது ஒரு லாவெண்டர் பர்பிள் தான். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் பர்பிள் இருக்கும். அதே மாதிரி லைட் க்ரீன் ஷேடில் வந்து உங்களுக்கு இது ஸ்ட்ரிப்ஸ் இருக்கும். அது கிளிட்டர் அந்த கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நடுவில் நடுவில் நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது பர்பிள் கிளிட்டர் இருக்கிற மாதிரியும் இருக்கும். இது நார்மலாக சில்வர் க்ரீனும் கலந்த மாதிரி ஒரு கலர். இப்போது இங்கேருந்து ஒரு சின்னதாக ஒரு இலை வருது பாருங்கள். இதில் வர புது இலைங்க இப்படி தான் இருக்கும். இப்போது இந்த வகைலாம் பார்த்தீங்கன்னா இது அப்படியே கிளை பிரிஞ்சு இதில் வேர் விட ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஒரு ஒரு நோட்லேருந்து வேர் விட ஆரம்பிச்சிடும். இது பாருங்கள், இது ஃபுல்லாக அதோடய வேர் தான். இந்த செடியில் அப்படியே இது வளர வளர ஒரு ஒரு கிளையிலையுமே இந்த மாதிரி வேர் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நான் இதை ப்ரொபகேஷன் பண்ணுறது வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதோட ப்ரொபகேஷன் பற்றி நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். இந்த பிளான்ட் வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குது. இது நார்மலாக வந்து நீங்கள் ஹேங்கிங்கில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி அழகாக இது ஃப்ளோ ஆகி கீழே வரைக்கும் வளரும். அதே மாதிரி நீங்கள் இதை ஹேங்கிங்கில் வைக்காமல் எல் ஷேப்பில் கார்னர் வால்ஸில் வந்து நீங்கள் இதை வச்சிங்கன்னா இது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஏறும். ஸோ வால் அப்படியே வாலோட இந்த மாதிரி அழகாக அது ஏறி நிற்கும் ஹைட்டாக. அதனால் இது நீங்கள் இது வால் கார்னரில் வச்சால் மட்டும்தான் அந்த மாதிரி ஏறும் ஆக்சுவலி. ஸோ நீங்கள் இது வாலோட வச்சிங்கன்னா அது அந்த மாதிரி ஏறும். ஆனால் நீங்கள் நடுவில் பிளான்ஸோடு வச்சிங்கன்னா இது சைடில் ட்ரூப் ஆகி தான் வளரும். ட்ரூப்புன்றதை விட இது அந்த மாதிரி சாஞ்சு வளரும். இது இதோட நேச்சுரல் ஹேபிட்னு வந்து அப்படி தான் வளரும். ஆனால் நீங்கள் செவத்தோடு அட்டாச் பண்ணுவோம், அதனால் ஸ்ட்ரெயிட்டாக அழகாக வளரும் அது பார்க்க. இந்த பிளான்ட் வந்து ப்ரொபகேஷன்றது வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னா இதோட வேர் நான் உங்களுக்கு காட்டினேன் இல்லையா, அந்த வேர் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் இது இப்போது இந்த ரெண்டு ஸ்டெம்க்குள்ளே, அதாவது இப்போது இங்கே அது வேர் விட்டுருக்குன்னா இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு இந்த வேரை மட்டும் மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி புதைச்சி விட்டு நட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இதிலருந்தே அது வாண்டரிங் ஜூவோ வளர ஆரம்பிச்சிடும். இது பாருங்கள், எனக்கு ஒரு கிளையில் எத்தனை வேர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போது இதுவும் அத்தனை வேரும் அத்தனை செடிங்க. ஸோ எனக்கு இது ஒரு இது வாங்கினாலே அத்தனை செடியாக நீங்கள் இதை ப்ரொபகேட் பண்ணலாம். ஸோ வாண்டரிங் ஜூ வந்து நீங்கள் இது மாதிரி ஒரு கிளை இருந்தாலே போதும், அதுலேருந்து ஒரு செடியாக எடுத்தே நம்ம நிறையா செடி உருவாக்கலாம். ஆக்சுவலி எனக்கு இதெல்லாமே வந்து ஒரு கிளை ரெண்டு கிளை அப்படி தான் கிடச்சிது. ஸோ இப்போ இது இந்தளவுக்கு இதுவாக இது வளர்ந்துருக்குன்னா இது காரணம் பண்ண ப்ரொபகேஷன் தான். இது வந்து இப்படி காஞ்சி போகிற மாதிரி ஆகும். ஆனால் இது காஞ்சி போகிற மாதிரி ஆகுதுன்னா வந்து இதுக்கு சன்லைட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நான். இது வந்து சக்குலண்ட் மாதிரி தான். ஸோ வாண்டரிங் ஜூ வந்து ஒரு டைப் ஆஃப் சக்குலண்ட் தான். ஆனால் இது கம்ப்ளீட் சக்குலண்ட் கிடையாது. ஸோ வந்து இதை இன்டோர்லேயும் வைக்கலாம், அவுட்டோர்லேயும் வைக்கலாம். ஸோ இது நான் எல்லாமே இந்த பிளான்ட் எல்லாம் நான் அவுட்டோரில் தான் வச்சுருக்கேன். இன்டோரில் வச்சிங்கன்னா இதுக்கு வந்து உங்களுக்கு இந்த கலர் ஃபுல்லாக இந்த கலர் டிஃப்ரென்ஷியேட் அந்தளவுக்கு தெரியாது. இது ஃபுல்லாக க்ரீன் கலரில் தான் இருக்கும். ஆனால் அந்த ஸ்ட்ரிப்ஸ் வந்து உங்களுக்கு அந்த கிளிட்டர் ஷேடுமே அந்தளவுக்கு தெரியாது. அது வந்து உங்களுக்கு நார்மல் லைன்ஸ் மாதிரி தான் இருக்கும். இந்த கிளிட்டர் ஷேட் வந்து இந்த சன்னோட ரிஃப்ளெக்ஷன் அப்புறம் அதோட மாய்ஸ்சர் கண்டென்ட் தான் இந்த கிளிட்டர் ஷேடு உருவாக்காது. இந்த பிளான்ட்டு இது இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கீழே வளரும் போது இதுவே சில டைம் வந்து
கேல அப்படியே உடஞ்சி விழும். ஏன்னா இது அப்படியே இது விழுந்து அங்கேருந்து முளைக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற பிளான்ட் தான். ஸோ வந்து இது அப்படியே உடஞ்சி விழுந்துருச்சுன்னா வந்து இந்த பிளான்ட் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். அது வந்து அதோடய ப்ரொபகேஷன் அந்த மாதிரி அது ஆரம்பிக்குது. ஸோ அதால் ஓவர் லோட் ஆகும் போது அந்த மாதிரி அது உடஞ்சி கீழே விழுந்து புது பிளான்ட்டாக அது வளர ஆரம்பிக்கும். இந்த பிளான்ட்டை வந்து நான் என்னோடய ஸ்டேர்கேஸ் டெக்கரேஷன் வீடியோஸ்க்கு யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணணும்னா நீங்கள் ஒரு சின்ன பாட்டில் வச்சு இதை வச்சுட்டீங்க ஒரே சைடில் அது வளர மாதிரி பாருங்கள். ஸோ நீங்கள் இதை ஒரு கார்னரில் வச்சு அது ஒரு சைடில் வளர விட்டுட்டு அப்புறமா நீங்கள் அதை ஸ்டேர்கேஸ் டெக்கரேஷனில் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அது அதனால் இதை நீங்கள் சின்ன பாட்டில் வச்சு ஸ்டேர்கேஸில் வைக்கணும். இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான பிளான்ஸோடு நான் உங்களை அடுத்து அந்த மீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.